திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கலாம், கேட்கலாம். சரவணன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? வணக்கம் சார். அதாவது வந்து இது பெட்ரோல் கேஸ் கலந்த ஒரு வாகனம், ஜென் என்ற வாகனம். இந்த வாகனத்துல வந்து காலையில திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 3வது கிலோமீட்டர்ல இருக்கிறது காளிவேலம்பட்டி பிரிவு பகுதி. இந்த பகுதியில குடியிருப்பு பகுதியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் காலையில ஸ்டார்ட் செய்யும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதே பகுதியை சேர்ந்த மயில்சாமி என்பவர் வந்து விவசாயம் மற்றும் விசைத்தறி தொழிலை சார்ந்த அவர். TN37Y5941 என்ற கார், ஜென் கார் வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே வைத்திருக்கிறார். இந்நிலையில இவர் வந்து இந்த பெட்ரோலும் கேஸும் கலந்த வாகனத்தை இயக்கி வர்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில இன்று காலையில நேற்று இரவு வழக்கம் போல வாகனத்தை வந்து குடியிருப்பு பகுதியில வீட்டுக்கு பக்கத்துல அந்த காலி இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இன்று காலையில கடைவீதிக்கு வருவதற்காக, ஷாப்பிங் செய்வதற்கு வருவதற்காக காரை வந்து ஸ்டார்ட் செய்யறாரு. அப்ப ஸ்டார்ட் செய்யும் போது முன்னாடி இருந்து எலக்ட்ரிக் ஏதோ ஸ்பார்க் ஆன மாதிரியும் அதுல இருந்து புகை வந்ததாகவும் உடனடியா சாவி ஆஃப் செஞ்சுட்டு இவர் வாகனத்திலிருந்து வெளியே வர்ற நிலையில திடீரென கார் வந்து பற்றி எரிந்திருக்குது. இயந்திரம், முன்னாடி இயந்திரம் உடனடியா கார் முழுதுமே பற்றி எரிந்திருது. அதாவது சுமாரா ஒரு 10-15 நிமிடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில இந்த மயில்சாமி வாகன உரிமையாளர் பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. விரைந்து செல்ற தீயணைப்பு துறையினர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வர்றாங்க. இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலுமே பெட்ரோல் கேஸ் வைத்திருக்கக்கூடிய கார் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் எல்லோருமே கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படணும். எடுத்ததும் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து லாக் செஞ்சுட்டு பிறகு வண்டியை ஸ்டார்ட் செய்யறது ஒரு முற்றிலும் தவறான ஒரு செயல். அதே சமயம் ஸ்டார்ட் செஞ்சு விட்டு வாகனம் முழுமையா எந்த ப்ராப்ளம் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பிறகு உள்ள உட்காந்து ஒரு லாக் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாமே இந்த பகுதியில எழுகிற ஒரு காரணம் இந்த பகுதியில் நிலவுகிறது. ஷாம் 3, 2, 1, ready? Breaking fire. Lights on. Camera ready? On hand. Tamil செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.